வணக்கம் இது அக்ஷரம் சம்ஸ்கிருதம் இன்றைக்கு நாம் சிபிஎஸ்சி சிலபஸ் க்ளாஸ் சிக்ஸுக்கான சம்ஸ்கிருத பாடம் பிரதமோபாக ருச்சிரா பிரதமோபாக அதில் இருக்கக்கூடிய பதிமூணாவது பாடம் த்ரையோத பாட்டாக அதில் விமானயானம் ரச்சாமா ரச்சாம் ரச்சையாமா விமான யானம் ரச்சையாமல் விமான யானம் விமானம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம் வினா விமானம் அப்படின்னா ஏரோப்ளேனு இல்லையா விமான யானம் அப்படின்னு சேர்த்து சொன்னால் யானம்னா அந்த போக்குவரத்துக்குள்ள அந்த வாகனம் அந்த மாதிரி அர்த்தம் ஸோ விமான யானம் ஸோ ஆகாய விமானம் இருக்குது இல்லையா ஸோ ஏரோப்ளேன் ரசையாமல் செய்வோம் உருவாக்குவோம் அப்போது அவங்க ஒரு ஏரோப்ளேன் செய்ய போகிறாங்க அதை குழந்தைங்கள்லாம் சேர்ந்து செய்கிறாங்க அது யாரெல்லாம் அப்படிங்கிற நேமும் இந்த இதில் கொடுத்துருக்காங்க இது ஒரு போயம் மாதிரி இருக்குது இதை எழுதினவங்க டாக்டர் விஸ்வாசகா அப்படிங்கிறவங்க ஸோ இதை முதல்ல நம்ம ராகமா பாடி பார்ப்போம் ஒவ்வொரு பேராவாக ராகமா பாடி பார்ப்போம் அப்புறம் அதனுடைய விளக்கங்கள் பார்ப்போம் ராகவ மாதவ சீதே லலிதே விமான யானம் ரச்சையாம नीले गगने विपुले विमले वायुविहारं वायुविहारं करवाम वायु उन्नतवृक्षं तुङ्गं भवनं कान्त्वाकाशं कलुयाम कृत्वा हिमवन्तं सोपानं चन्दीरलोकं प्रविशाम चन्दीरलोकं प्रविशाम शुक्रचन्द्रसूर्यो गुरुरिति ग्रहान् हि सर्वान् गणयाम विविधाः सुन्दरताराश्चित्वा मौक्तिकहारं रचयाम मौक्तिकहारं रचयाम அம்புத மாலாம் அம்பரபூஷாம் ஆதாயை வகி வகிப்பிரதியாம துகித பீடித ஜனானாம் கிருகேஷு ஹர்ஷம் ஜனையாம கிருகேஷு ஹர்ஷம் ஜனையாம இப்போ ஒவ்வொரு பேராவாக அன்வயப்படுத்தி அதனுடைய பொருள் என்னன்னு பார்ப்போம் அதாவது மீனிங் என்னன்னு பார்ப்போம் அன்வயப்படுத்துறதுன்னா அதை வரிசைப்படுத்தி எழுதுறது இல்லையா பொருள் வர மாதிரி வரிசைப்படுத்தி எழுதுறது ஸோ ஒவ்வொரு பேராவையும் பொருளுக்கு ஏற்ற மாதிரி வரிசைப்படுத்திட்டு அதனுடைய பொருள் என்ன மீனிங் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ராகவ மாதவ சீத்தே லலிதே விமான யானம் ரச்சையாம நீலே ககனே விபுலே விமலே வாயு விகாரம் கரவாம இது அன்வயப்படுத்தும்போது ராகவ மாதவ சீதே லலிதே விமான யானம் ரச்சையாம நீலே விபுலே விமலே ககனே வாயு விகாரம் கரவாம ஸோ இதில் பெருசாக ஒரு மாற்றமும் இல்லை நீலே ககனேன்னு இருந்த இடத்துல நீலே விபுலே விமலே ககனே அப்படின்னு மட்டும் மாற்றியிருக்கோம் மற்றபடி எல்லாமே அதே வரிசையில் தான் இருக்குது இதில் என்ன சொல்ல வராங்க ராகவு மாதவ் சீதா லலிதா நீங்கள் எல்லோரும் வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து என்ன செய்வோம் விமான யானம் விமானம் படைப்போம் அந்த விமான யானம் அந்த வாகனத்தை படைப்போம் ரச்சையாமல் அப்படின்னா செய்வோம் உருவாக்குவோம் நீலே விப்புலே விமலே ககனே நீலே நீல வண்ணத்தில் இருக்கக்கூடிய விபுல மிகவும் பரந்த ரொம்ப பெருசாக இருக்கக்கூடிய விமலே ரொம்ப தூய்மையாக மல்லுனா அழுக்கு விமல்னா அழுக்கற்ற அப்படின்னா தூய்மையான ககனே ஆகாயத்தில் வாயு விகாரம் கரவாம வாயுனா காற்று இல்லையா விகாரம்னா அப்படியே பயணம் செய்கிறது அப்போது காற்றில் ஆகாயத்தில் காற்றில் நாம் பயணம் செய்வோம் கரவாம பயணம் செய்வோம் கரவாமன்னா செய்வோம் அப்படின்னு அர்த்தம் ஸோ ஆகாயத்தில் நம்ம பறப்போம் ஆகாய விமானம் செய்வோம் இந்த நீல மற்றும் பரந்த மற்றும் தூய்மையான சும்ப சுத்தமான இந்த வானத்தில் ஆகாயத்தில் நாம் காற்றில் அப்படியே பறப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க வாயு விகாரம் காற்றில் பயணம் செய்வோம் அடுத்தது

கண்டிப்பாக நிச்சயமாக உன்னத விரக்ஷம் உயர்ந்த மரங்கள் எவ்வளோ உயரமாக வர வளர்ந்த மரங்கள் மற்றும் அதோட துங்கம்பவனம் உயரமாக கட்டியிருக்கக்கூடிய உயர்ந்த கட்டிடங்கள் அதையும் கிராந்த்வா அதையும் கடந்து அந்த அவை அனைத்தையும் உயர்ந்த மரங்கள் உயர்ந்த கட்டிடங்கள் அதையெல்லாம் தாண்டி ஆகாசம் யாம அதையெல்லாம் தாண்டி கா கடந்து ஆகாயசி ஆகாயத்தை அடைவோம் யாம ஆகாயத்திற்கு செல்வோம் ஹிமவந்தம் சோபானம் கிருத்வா ஹிமவந்தம் பனிமலை பனி நிறைந்த இடம் எது இமயமலை இல்லையா அதுதான் உலகத்திலே உயர்ந்த மலைன்னு நம்ம சொல்கிறோம் அப்போது அது ஈஸியாக வா ஆகாயத்தை தொடக்கூடியதாக இருக்கு இருக்கும் அதனால் அதுவும் நம்மளுடைய பாரதத்தில் இருக்குது அது அது பெருமைப்பட வேண்டிய விஷயம் இல்லையா ஸோ ஹிமவந்தம் சோப்பானம் கிருத்வா அந்த ஹிமவந்தம் பனி நிறைந்த அந்த பனிமலை ஹிம் ஆலய ஹிம்னா பனி ஆலயன்னு அந்த இடத்துல மலைன்னு நம்ம எடுத்துக்கணும் மலை மலையில் என்ன இருக்குது பனி இருக்குது பனி இருக்கக்கூடிய இடம் அது ஹிமாலயம் அதை சோப்பானம் படிக்கட்டுகளாக ஏணியாக பயன்படுத்தி கிருத்துவா செய்து சந்திரலோகம் பிரவிஷாம சந்திரலோகத்தை அடைவோம் பிரவிஷாம அதுக்குள்ளே நுழைவோம் பிரவேசம் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுக்ரஸ் சந்திர சூரியோ குருரி கிரகாண் ஹி சர்வான் கணையாம விவிதாக சுந்தர தாராஷ்ச்சி மோத்திக ஹாரம் ரச்சையாம இதனுடைய அன்வயம் என்ன அப்படின்னா சுக் சுக்கர சந்திரா சூரியன் கிரகன் கணையம விவித சித்வா சிவா ஹாரம் சாரி ஹாரம் மௌத்தாரம் ரச்சமௌ அதாவது முத்து அப்படின்னு அர்த்தம் முத்து முத்துமாலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா முத்து மாலை சோ என்ன சொல்கிறாங்க ஆகாயத்துக்கு போவோம்னு சொல்லியாச்சு மொத இதில் முதல்ல விமானம் செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் அடுத்த பேராகிராஃபில் அந்த இமயமலையை படியாக படிக்கட்டாக வச்சு சந்திரலோகத்துக்கு போவோம் அப்படிங்கிறாங்க அங்கே போன உடனே யூனிவர்ஸுக்கு போன உடனே அங்கே இருக்கக்கூடிய சுக்கிரன் சந்திரன் அதாவது நட்சத்திரம் சந்திரன் சூரியன் வியாழன் இந்த கிரகங்கள் எல்லாத்தையும் இதிஹி இவை இப்படிப்பட்ட எல்லா கிரகங்களையும் சர்வான் அனைத்தையும் கிரகான் சர்வான் கிரகான் இந்த பெயருடைய எல்லா இது மட்டும் இல்லை அதை போன்ற மற்ற கிரகங்கள் அனைத்தையும் சர்வான் கிரகான் அனைத்து கிரகங்களையும் கணையாம எண்ணுவோம் எண்ணி பார்ப்போம் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணுவோம் விவித சுந்தர தாராக சித்வா விவித பலவிதமான சுந்தர அழகான நட்சத்திரங்களை என்னதான் நட்சத்திரங்கள் வெள்ளையா இருக்கும் வெள்ளி போல இருக்கும்னு சொன்னாலும் சில நட்சத்திரங்கள் சிவப்பாக அப்படி மின்ற மாதிரி இருக்கும் சில இது ப்ளூ கலரில் தெரியும் சில இது பச்சை கலரில் மாறி மாறி சில இது பல கலர் ஒரே நேரத்தில் அப்படியே மின்னும்போது நமக்கு தெரியும் ஸோ அதனால் என்ன சொல்லியிருக்காங்க விதவிதமான நட்சத்திரங்களை சித்துவா கலெக்ட் பண்ணி தேர்ந்தெடுத்து கலெக்ட் பண்ணி மௌத்திக ஹாரம் முத்து மாலையாக ஹாரம்னு ஆரம் அப்படி தமிழில் சொல்லுவோம் மாலை ரச்சையாமல் செய்வோம் ஸோ அங்கே போய் எல்லாத்தையும் எண்ணி பார்ப்போம் எத்தனை இருக்குதுன்னு எண்ணி பார்ப்போம் அதோட விதவிதமான நட்சத்திரங்களை கொண்டு நாம் மாலை கோர்த்து அழகு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க மாலையாக கோர்ப்போம் அடுத்தது அம்புத மாலாம் அம்பரபூஷாம் ஆதாயைவகி பிரதியாம துஹித பீடித்த கிருஷிகஜனானாம் கிரகேஷு ஹர்ஷம் ஜனையாம இதனுடைய அன்வயம் என்னன்னு பார்த்தோம்னா ஹி அம்புத மாலாம் அம்பர பூஷாம் ஆதாய ஏவ பிரதியாம துகித பீடித்த ஜனானாம் கிருகேஷு ஹர்ஷம் ஜனயாம ஸோ இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹீ எப்படி கழு சொன்னோமோ அதை மாதிரி கண்டிப்பாக நம்ம இதை செய்வோம் கண்டிப்பாக நிச்சயமாக ஆம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம்ல அதை மாதிரி சொல்லலாம் இந்த இடத்துல அம்புதமாலாம் மேகங்கள் அதை மாலையாக எடுத்து ஆகாயத்தின் அழகை எடுத்து அதாவது அம்பர பூஷாம் அம்பரம் ஆகாயம் பூஷாம் அழகை ஆகாயத்தினுடைய அழகையும் எடுத்துக்கொண்டு அந்த மேகத்தை மாலையாக எடுத்துக்கொண்டு ஆகாயத்தின் அழகையும் அதில் சேர்த்து நம்ம ஏற்கனவே அங்கே போன பேரால பார்த்தோம் விதவிதமான அழகான நட்சத்திரங்களை கொண்டு மாலை வேற எடுக்கிறாங்க இல்லையா ஸோ அதில் இருக்குது எல்லாம் இருக்குது இது போக ஸோ ஆகாயத்தில் என்னென்ன அழகான விஷயங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் கலந்து எடுத்துக்கொண்டு ஆதாய ஏவ அனைத்தையும் எடுத்துக்கொண்டு பத்தியாமல் நம்ம ரிட்டர்ன் ஆகும் ஆகாயத்தை விட்டு நம்ம கீழே வரும்போது பூமிக்கு நம்ம பயணத்தை முடித்து திரும்பும்போது இவை எல்லாத்தையும் நாம் கொண்டு வருவோம் கொண்டு வந்து என்ன செய்வோம் துகித பீடித்த துக்கத்தில் இருக்கக்கூடிய பீடித்த பாதிக்கப்பட்ட கிருஷிக்க ஜனானாம் விவசாயங்களுக்கு விவசாயங்களின் அதாவது விவசாயிகளின் கிருஹேஷு அவங்களுடைய வீடுகளில் விவசாயிகளின் வீடுகளில் ஹர்ஷம் அப்படின்னா அவங்க வீடுன்னு இங்கே சொல்லும்போது அவங்களுடைய குடும்பத்துக்குன்னு அர்த்தம் ஹர்ஷம் மகிழ்ச்சி மகிழ்ச்சியை ஜனையாம அவங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவோம் உருவாக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எல்லாம் பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆகும்போது அங்கே இருக்கக்கூடிய செல்வங்கள் அழகுகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இப்படி பாதிக்கப்பட்டு கஷ்டப்படக்கூடிய விவசாயிகளின் வீடுகளில் இல்லங்களில் மகிழ்ச்சியை நாம் உருவாக்குவோம் அவங்களுக்கு இதெல்லாம் கொடுத்து மகிழ்ச்சியை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு வகையில் மழையை கொண்டு வருவோங்கிற மாதிரியும் ஆயிடுது இது இப்போது ஷப்தார்த்தாக நம்ம இப்போ பார்த்த போயத்தோட அதாவது கவிதையினுடைய மீனிங் வார்த்தைகளுக்கான மீனிங் பார்க்க போகிறோம் விமான யானம் ஹவாயி ஜஹாஜ் ஏரோப்ளேன் விமானம் ஆகாய விமானம் ரச்சையாம பனாயேன் இந்த இடத்துல ஹம் அப்படின்னு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க நாம் செய்வோம் ஷுட் மேக் செய்வோம் உருவாக்குவோம் விபுலே விஸ்திருத்து ஆகாஷ்மே எக்ஸ்பென்சிவ் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ரொம்ப பறந்து விரிந்த எக்ஸ்பென்சிவ் விமலே நிர்மல் ஆகாஷுமே கிளியர் ரொம்ப தெளிவான தூய்மையான ஆகாயத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மல்னால் அழுக்கு கலங்கி இருக்கக்கூடியது அழுக்கு விமல் அப்படின்னா தெளிவான தூய்மையான ஸோ விமலே விமல்மே விமல் சாரி நிர்மல் ஆகாஷுமே விமல் நிர்மல் எல்லாமே ஒன்று தான் அந்த ப்ரிஃபிக்ஸ் விங்கிறதும் நீங்கிறதும் ஒரே மீனிங் தான் தரக்கூடியது மல் இல்லாத அழுக்கு இல்லாத வாயு விஹாரம் வாயு யாத்ரா ஆகாஷமே யாத்ரா ஃப்ளையிங் இன் த ஸ்கை ஆகாயத்தில் பரத்தல் ஆகாய பயணம் கரவாம கரே ஷுட்டு செய்வோம் ஸோ ஹம் கரே நாம் செய்வோம் செய்வோம்னு மொட்டையாக சொன்னால் அது பொருத்தம் இல்லாத மாதிரி இருக்குங்கிறதுக்காக அந்த பிராக்கெட்டில் ஹம்முன்னு கொடுத்துருக்காங்க உன்னத விரக்ஷம் ஊஞ்சே விரக்ஷுகோ ஹை ட்ரீ உயர்ந்த மரங்களை துங்கம் ஊஞ்சா உயர்ந்த அந்த வார்த்தைக்கும் உயர்ந்த ஹை அப்படின்னு அர்த்தம் க்ராந்த்வா பார்க்கற்கே கிராசிங் ஓவர் அதை கடந்து அதை தாண்டி யாம செலே சுட்டுஹோ நாம் போவோம் போக வேண்டும் போகலாம் ஸோ ஹம் சலேனாம் போகலாம் ஹிமவந்தம் சோப்பானம் பர்ஃபுக்கி கோ இந்த இடத்துல ஹிமவந்தம் அப்படின்னா பனியாலான படியை அதாவது ஏணியை அப்படின்னு இதில் சொல்லியிருந்தாலும் அது எதை மீன் பண்ணுது இமயமலையை மீன் பண்ணுது ஸோ இமயமலையை படியாக கொண்டு ஐஸ்லேடர் ஸோ பனி ஏணி பனியாலான ஏணி அதை கொண்டு செல்வோம் எங்கள் வானத்துக்கு சந்திரலோகத்துக்கு போவோம்னு சொன்னாங்க இல்லையா சந்திரலோகம் சந்திரலோகுகோ மூன் நிலவுக்கு பிரவிஷாம ஹம் பிரவேஷ்கரேன் ஷுட் என்டர் நாம் போகலாம் போவோம் போகலாம் பிரவேஷ்கரேன்னு நுழையலாம் சந்திரனில் நுழையலாம் கணயாம ஹம் கினே ஷுட் கவுண்ட் நாம் எண்ணலாம் எண்ணுவோம் சித்வா சுங்கர் பிக்கிங் அப் எல்லாத்தையும் பறித்து கலெக்ட் பண்ணி மௌத்திக ஹாரம் மோத்தியோங்கே ஹாருகோ பேர்ல் நெக்லஸ் முத்தாலான மாலை மாலாம் பாதலோங்கி மாலாக்கோ க்ளவுடு கார்லண்ட் மேகங்களாலான மாலை அம்பர பூஷாம் ஆகாஷ்கி ஷோபாக்கோ பியூட்டி ஆஃப் ஸ்கை ஆகாயத்தில் இருக்கக்கூடிய பிற மற்ற அழகுகளையும் பிரதியாம் ஹம் லவ் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு நம்ம என்ன செய்வோம் லவ் ஷுட் ரிட்டர்ன் திரும்பலாம் அந்த பாட்டில் அப்படிதான் தான் இருக்குது ராகவ் மாதவ் சீதா லலிதா விமானயாம் செய்யலாம் அப்புறம் ரொம்ப நீல நிறத்தில் இருக்கக்கூடிய சுத்தமான பரந்த அந்த ஆகாயத்தில் பறக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பாடல் இருக்கிறதுனால இதில் இந்த மாதிரி சொல்லியிருக்கு ஜனயாம் ஹம் உட்பந்து கரேன் ஷுட் கிரியேட் நம்ம உருவாக்குவோம் ஆதாய லேக்கர் டேக்கிங் எடுத்துக்கொண்டு ரிட்டர்ன் ஆகும்போது இதெல்லாம் எடுத்துகிட்டு வருவோம்னு சொன்னாங்க இல்லையா ஆதாய லேக்கர் எடுத்துக்கொண்டு இப்போது அபியாசக பாட்டே தத்தம் கீதம் சஸ்வரம் காயத்தை பாடத்தில் தரப்பட்டுள்ள கீதம் பாடலை சஸ்வரம் ஸ்வரத்தோடு அதாவது இசையோடு காயத்தை பாடவும் அது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நீங்கள் அதை பாடி பார்த்துக்கலாம் அடுத்தது கோஷ்டகாந்தர் கதத்தேஷு சப்தேஷு திருத்தீயா விபக்தி யோஜயித்து ரித்தஸ்தானை பூரையத்தை அப்போது அந்த கோஷ்ட அப்படின்னா அந்த பிராக்கெட் இருக்குல்ல அந்த பிராக்கெட்டுக்குள்ளே கொடுத்த வார்த்தைகளை உபயோகித்து அதை எப்படி எழுதணும்னு சொல்கிறாங்க திருத்தியா விபக்தி மூன்றாவது வேற்றுமையில் எழுதணும் மூன்றாவது வேற்றுமை என்னது ஆல் இரண்டாம் வேற்றுமை ஐ ஆல் அப்போது ஐங்கிறது இரண்டாம் வேற்றுமை ஆல்கிறது மூன்றாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமைக்கு அந்த வார்த்தைகளை மாற்றி அந்த இடத்துல எழுதணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு உதாரணம் கொடுத்துருக்காங்க நபக சந்திரேன நபு அப்படின்னா வானம் ஆகாயம் சந்திரேன சந்திரனால் சோபத்தே அழகாக இருக்கிறது ஸோ அதே மாதிரி மற்ற இதுகளுக்கும் நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சா டேஷ் ஜலேன முகம் பிரக்ஷாலயத்தி அவ அவள் விமலன்னு கொடுத்துருக்கு அப்போது தூய்மையான தெளிந்த கிளியர் வாட்டல் வாட்டர் சுத்தமான வாட்டர் அதாவது சுத்தமான தூய்மையான நீர் அப்போது விமலேன ஜலேன நமக்கு அங்கே ஜலேனவை வச்சே நம்ம எழுதிடலாம் விமலேன ஜலேன அந்த ஏனவை அங்கே சேர்க்க போகிறோம் ஈஸியாக நம்ம அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ஸோ சா விமலேன ஜலேன முகம் பிரக்ஷாலயத்தி ஸோ அவள் தூய்மையான தண்ணீரால் முகம் கழுவுகிறாள் ராகவ விமான யானேன விஹரதி ராகவன் விமானத்தின் மூலமாக விஹரதி பயணம் செய்கிறான் கண்டக மௌத்திக ஹாரேன சோபத்தே நம்மளுடைய கழுத்து முத்து மாலையால் அழகாக இருக்கிறது பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது முத்துமாலை போட்டோடனே அந்த கழுத்து அழகாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நபக சூரியேண பிரகாஷத்தே ஸோ வானம் சூரியனால் பிரகாசிக்கிறது அப்போ வெளிச்சமாக இருக்குது பர்வத்திகரம் அம்புதமாலாயா ஆக்கர்ஷகம் திருஷ்யத்தே சிகரம் மலை சிகரங்கள் எல்லாம் எப்படி இருக்குது மலையினுடைய அந்த சிகரம் மலை முடின்னு தமிழில் சொல்வோம் மலையினுடைய சிகரம் எல்லாம் மலை உச்சி எப்படி இருக்குது அம்புதமாலாயா மேக மாலையினால் மேகத்தினுடைய தொடரினால் அந்த தொடர்ந்து சங்கிலியாக வரும் இல்லையா மேகங்கள் அப்படி தொடர்ந்து வரக்கூடிய அந்த மேகங்களால் ரொம்ப கவர்ச்சிகரமாக திருஷ்யத்தே காணப்படுகிறது அடுத்தது விபின்ன வர்க்கசிய பதம் சின்னுத்தை ஸோ இந்த குரூப்பில் ஆட் மேன் அவுட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அதை மாதிரி இங்கே ஒரு குரூப்பில் கொடுத்துருக்கக்கூடிய வார்த்தைகளில் எது அதுக்கு பொருத்தம் இல்லாததோ மாறுபட்ட வார்த்தையோ சம்மந்தம் இல்லாததோ அதை தனியாக எடுத்து எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க சூரியக சந்திரக அம்புதக சுக்கரக இப்போ இதில் சூரியன் சந்திரன் சுக்கிரன் இதெல்லாம் வந்து கிரகங்கள் ஆனால் அம்புத அப்படிங்கிறது மேகம்னு ஆயிடுது ஸோ அது சம்பந்தம் இல்லை கிரகங்களோட பேருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் போயிடுறது இல்லையா ஸோ அதை தூக்கி வெளியில் எழுதியிருக்காங்க அதை மாதிரி பத்ராணி புஷ்பாணி பலானி மித்ராணி இதில் மித்ராணினா நண்பர்கள் அப்படின்னு ஆகுது ஸோ பத்ராணி இலைகள் பூக்கள் பழங் பழங்கள் அப்படிங்கும்போது அது கூட மித்திரங் மித்ராணிங்கிறது பொருந்தாது அதை தனியாக எடுத்து எழுதுகிறோம் அதை மாதிரி ஜலச்சரக கேச்சரக பூச்சரக நிசாச்சரக ஜலச்சரகங்கிறது நீரில் வாழ்பவை கேச்சரக அப்படிங்கிறது வானத்தில் பரப்பவை பூச்சரக அப்படின்னு பூமியில் நடக்கக்கூடியவை நிலத்தில் வாழ்பவை ஸோ அப்போ நிச்சாச்சரகங்கிறது அறக்கர்களை குறிக்கிது அதனால் இது சம்மந்தமாக சம்மந்தம் இல்லாதது அதனால் அதை தனியாக நம்ம எடுக்கிறோம் காவக சிங்காகா கச்சபாகா கஜாகா இதில் பசு சிங்கம் அப்புறம் கஜாகா யானைகள் இதெல்லாம் விலங்குகள் ஆனால் அந்த கச்சப்பாகாங்கிறது நீரிலும் நிலத்திலும் வா வா வாழக்கூடிய ஆமைகள் அப்போ இது வந்து அதோட சேராது மயூராகா சட்டகாகா சுகாகா மண்டுகாகா மயூரா மயில் சட்டகாகா பறவைகள் சுகாகா சட்டக்காங்கிறது சிட்டு குருவின் எடுத்துக்கலாம் பொதுவாக பறவை அப்படிங்கிறதுக்கும் அதை சொல்லிக்கிறாங்க சுகாகா கிளிகள் இதெல்லாம் ஒரே இனம் பறவை இனம் மண்டுகாகாங்கிறது தவளை அது இதுக்கு சம்மந்தப்படாதது புஸ்தகாலயா ஷியாமப்பட்டக பிராச்சாரிய சௌச்சிகா இப்போ புஸ்தகாலயங்கிறது லைப்ரரி ஷியாமப்பட்டகாங்கிறது பிளாக் போர்டு பிராச்சாரியக பேராசிரியர் அப்போ சௌ சௌச்சிக்காங்கிறது தையல்காரர் அப்போ அவர் இதில் சேரமாட்டார் சம்பந்தம் இல்லாமல் இருக்குது லேக்கனி புஸ்திகா அத்தியாபிகா அஜா லேக்கனி அப்படின்னா எழுதுகோல் புஸ்திகா புத்தகம் அத்தியாபிகா ஆசிரியை அஜான்னா ஆடு ஸோ இதெல்லாம் சம்மந்தம் இல்லாதது இதெல்லாம் ஸ்கூல் சம்மந்தப்பட்டது ஆனால் அஜாங்கிறது அதுக்கு சம்மந்தம் இல்லாதது ஆடு ஸோ இதை த தனியாக எடுத்து எழுதணும் அடுத்ததா பிரஷ்னானாம் உத்தராணி லிக்கத்தை கேள்விகளுக்கான பதிலை கே வாயுயானம் ரச்சயந்தி யாரெல்லாம் விமானம் செய்கிறார்கள் ராகவ மாதவ சீதா லலிதா வாயுயானம் ரச்சி ராகவ் மாதவ் சீதா லலிதா இவங்க எல்லாரும் விமானம் செய்கிறார்கள் வாயுயானம் கம் கம் கிராந்த்வா உபரி கட்சதி விமானம் எதையெல்லாம் கம் கம் எவையவற்றெல்லாம் க்ராந்த்வா தாண்டி கடந்து உபரி சாரி உபரி கச்சதி மேலே செல்கிறது வாயுயானம் உன்னதவன கிராந்தா உபரி கட்சி விமானம் உயர்ந்த மரங்களையும் உயர்ந்த கட்டிடங்களையும் தாண்டி கிராந்தா உபரி கட்சதி மேலே செல்கிறது வய கீதம் சோப்பின வய நாம் நாங்கள் அல்லது நாம் கீதம் அப்போ ஹிமவந்தம் வயம் ஹிமவந்தம் சோபானம் ரச்சையாம நாங்கள் நாம் ஹிமவந்தம் பனியாலான ஏணியை சோபானம்னா ஏணி அல்லது படி இல்லையா ஏணியை ரச்சையாம அமைக்கிறோம் செய்கிறோம் இங்கே ஹிமவந்தம்ங்கிறது இமயமலையை குறிக்கிறது ஸோ வயம் ஹிமவந்தம் சோபானம் ரசையாமல் வய கலோகே பிரவிஷா நாம் எந்த லோகத்தை சென்றடைகிறோம் வய சந்திரலோகே பிரவிஷாம நாம் சந்திரலோகத்தை சென்றடைகிறோம் பிரவேசம் செய்கிறோம் ஆகாஷ் காத்தம் रचयाम आकाशे ஆகாயத்தில் எதை தேர்ந்தெடுத்து கலெக்ட் பண்ணி மௌக்திக ஹாரம் முத்து மாலை செய்வோம் சுந்தர விவித சித்வா மௌக்திக ஹாரம் ரச்சம ஆகாயத்தில் விதவிதமான அழகான நக்சத்திரங்களை சித்வா கலெக்ட் பண்ணி முத்து மாலை செய்வோம் கேஷாம் கிருகூ ஹர்ஷம் ஜனையம எவரது யாருடைய எவர்களுடைய வீடுகளில் மகிழ்ச்சியை உருவாக்குவோம் துகிதக சரி துக்கித பீடித்த கிருஷக ஜனானாம் கிருகேஷு ஹர்ஷம் ஜனயாம துக்கத்தில் இருக்கக்கூடிய பீடித்த பாதிக்கப்பட்ட கிருஷிக ஜனானாம் விவசாய மக்களுக்கு மக்களின் குருகேஷு வீட்டில் ஹர்ஷம் மகிழ்ச்சியை ஜனையாம உருவாக்குவோம் விலோம பதானி யோஜயத்தை எதிர்ப்பதங்களை எதிர் சொற்களை யோஜயத்தை இணைக்கவும் உன்னதக, அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியது அவனத உயர்ந்த தாழ்ந்த ககனே ககனேன வானத்தில் பிருத்வியாம்னா பூமியில் சுந்தரஹ்னா அழகான அசுந்தரக அழகற்ற சித்வா அப்படின்னா கலெக்ட் பண்ணி விகீரிய அப்படின்னா அதை அப்படியே சிதறடித்து அதாவது ஒன்று சேர்த்து கலெக்ட் பண்ணுறதுக்கு ஆப்போசிட் சிதறடிக்கிறது இறைத்தல் வாரி இறைத்தல் அப்படின்னு சொல்லுவோம் துக்கி கவலையான சுக்கி சந்தோஷமான ஹர்ஷ மகிழ்ச்சி ஷோக சோகம் கவலை சமுச்சிதைஹி பதைஹி ரிக்தானி பூரையத்த சமுச்சித்தை உச்சித அப்படின்னா பொருத்தமான சமுச்சித்தை பொருத்தமான பதைஹி சொற்களை கொண்டு ரிக்தஸ்தானி விடுபட்ட இடங்களை பூரையத்தை நிரப்புக இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறது குரு சப்தம் அது எப்படி இருக்குமோ உகாராந்த புல்லிங்க சப்தம் இருக்கும் இல்லையா அந்த சப்தத்துக்கு அனைத்து விபக்தியும் இதில் கொடுத்துருக்காங்க எட்டு விபக்தியும் கொடுத்துருக்காங்க குரு சப்தத்தோட ஃபார்முலா தான் அந்த மெத்தடு தான் ஆனால் ஒவ்வொரு ச சப்தத்தும் சப்தத்துக்கும் ஏற்ற மாதிரி நம்ம எழுதணும் அதாவது ஒவ்வொரு வேற்றுமைக்கும் ஒவ்வொரு சப்தம் கொடுத்துருக்காங்களே தவிர எல்லாமே உகாராந்த சப்தம் இருக்கக்கூடியது தான் அந்த மெத்தடில் தான் நம்ம எழுதணும் அதனால் நம்ம ஈஸியாக ஃபில்லப் பண்ணிடலாம் இப்போ பார்க்கலாம் பிரதமா விபத்தியில் பானு பானூ பானவீத்தீயாவில் குரும் குரு குருன் திருத்தீயாவில் பசுனா பசுபியம் பசுபி சத்துர்த்தி சாதவே சாதுபியம் சாதுபிய பஞ்சமியில் वटोः वटुभ्यां वटुभ्यः षष्टिलगुरोः गुर्वोः गुरूणां सप्तमिल शिशौ शिशोः शिशुषु शिशुषु सम्बोधन हे विष्णु हे विष्णु हे विष्णवः पर्यायपदानि योजयत பரியாய சினானிம்ஸ் சமமான பொருளை தரக்கூடிய சொற்களை இணையுங்கள் ககனே ஆகாஷே ஆகாயத்தில் வானத்தில் விமலே நிர்மலே ஏற்கனவே அது பார்த்தோம் நம்ம ரெண்டும் ஒரே அர்த்தந்தான் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அப்போது தூய்மையான சந்திரக கரக சந்திரன் அப்படின்னா நிலவு நிஷாக்கரஹ நிஷான ஈவினிங் கர அப்போது ஈவினிங்கில் இருக்கக்கூடியது இரவில் இருக்கக்கூடியது நிஷான மாலை நேரம் மாலை நேரத்துக்கு அப்புறம் வரக்கூடியது என்னது சந்திரன் இல்லையா அதனால் அதுக்கு நிஷாகரன்னு பேர் ஸோ அது நிலவை குறிக்கிது சூரியக திவாகரஹ சூரியன் திவ திவஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா திவா திவ அப்படிங்கிறது தின் நாள் பகல் அதை குறிக்கிது அப்போ பகலில் இருக்கக்கூடியது ஸோ சூரியன் திவாகரக அதே மாதிரி அம்புத அம்புதக ஜலதக அப்படிங்கிற ரெண்டுமே மேகத்தை குறிக்கக்கூடியது மேகத்தில் நீர் இருக்கும் இல்லையா அம்பு அப்போது அம்பு அப்படின்னாலும் நீர் தான் ஜல்லுனாலும் நீர் தான் அப்போ நீரை கொண்டதாக இருக்கிறதுனால அது மேகத்தை குறிக்குது இது உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி நன்றி வணக்கம் தன்யவாதா